நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்। புறாக்கள் நெடுதூரம் வரை பறக்கும் திறனுடையது என்பதால் அவைகள் கடிதப் போக்குவரத்து மற்றும் தூது ஓலை அனுப்புவதற்கு முந்தைய காலங்களில் பயன்படுத்தப்பட்டு வந்தன। இந்த சூழலில் அதன் நீட்சியாக தற்போது இவ்வகை புறாக்கள் நன்கு பயிற்சி கொடுத்து புறா பந்தயத்திற்காக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன। இந்த பந்தயத்திற்காக பழக்கப்பட்ட புறாக்கள் வெகுதொலைவில் கொண்டுவிடப்பட்டு அவைகள் தங்கள் கூட்டுக்கு திரும்பி வரும் நேரத்தை வைத்து போட்டிகள் நடத்தப்படுகின்றன। கோவை, தேனி, மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் இன்றளவும் இந்த புறா பந்தயங்கள் வெகு சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது। அந்த வகையில் திருப்பூர் மாவட்டத்திலும் புறா பந்தயமானது நடத்தப்பட்டது। திருப்பூர் மாவட்ட புறா கலை வளர்ப்பு சங்கம் சார்பில் புறா பந்தயத்தை நடத்தினர். இதில் 9 புறாக்கள் பந்தயத்தில் கலந்து கொண்டது। திருப்பூர் ரயில் நிலையம், தென்னம்பாளையம், திருச்சிப்பாளையம் உள்ளிட்ட இடங்களில் புறா பந்தயமானது நடத்தப்பட்டது। இதில் கலந்து கொண்ட புறாக்கள் தங்கள் இருப்பிட பகுதிக்கு சென்று கீழே இறங்காமல் தொடர்ந்து பறந்து கொண்டிருக்க வேண்டும். எந்த புறாக்கள் கீழே இறங்காமல் அதிக நேரம் பறக்கிறது என்ற நேரத்தை கணக்கிட்டு பரிசுகள் அறிவிக்கப்படும். இந்த போட்டியில் வெற்றி பெறும் புறாக்களுக்கு சான்றிதழ்களும் புறா உரிமையாளர்களுக்கு பரிசுத் தொகையும் வழங்கப்படவுள்ளது। திருப்பூர் மாவட்ட புறாக்கலை நண்பர்களுக்கு சார்பாக நடத்திட்டுருக்கோம். இது வருஷம் வருஷம் நடந்துட்டுருக்குது. பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிக்கு வீசிடுவோம். எல்லோரும் ஒரு இடத்துல வந்து சீல் வச்சு வீசிடுவோம். நல்லா ட்ரைனிங் முன்னாடியே பண்ணியிருப்பாங்க, கொண்டு வந்து வீசிடுவோம். காலையில் 7 மணிக்கு விட்டோம்னா அதிக நேரம் எந்த புறா பறக்குதோ அந்த புறாவுக்கு தான் முதல் பரிசு, அதுக்கு முன்னாடி பறக்கிற புறாக்கு 2ம் பரிசு, அதுக்கப்புறம் பறக்கிற புறாக்கு, டைம் கம்மியாக பறக்கிற புறாக்கு 3ம் பரிசு இப்படியே கொடுப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் வந்து இங்கே லாரி ஆஃபீஸ் ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட ஒரு 5 பூட் செட்டு, அங்கே 5 புறா பறக்குது. அப்புறம் வந்து பல்லடத்தில் 1 புறா பறக்குது, ஜிஹெச்கிட்ட 1 புறா பறக்குது, அப்புறம் கரூர்கிட்ட 1 புறா பறக்குது. மொத்தம் அங்கங்கே பிரித்து மாவட்டத்தில் அங்கங்கே தனியாக நடக்கும். அதை மொத்தமாக டைமிங் கால்குலேட் பண்ணி எது அதிக நேரம் பறந்துருக்கோ அந்த புறாவுக்கு பரிசு கொடுப்போம். கோப்பையும் சான்றிதழ் தொகையும் பரிசளிப்புகளால் தனியாக வச்சு கொடுப்போம். நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்।